ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரதீப். இன்றைக்கி நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2020 Swift இது. ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற 2020 Swift இது, 2009 Swift இது. ஸோ இந்த வேரியண்ட் வந்து எலக்ஸை வேரியண்ட்டு, இது வந்து நமக்கு விஎக்ஸ்ஐ AMT இது. ஸோ வந்து ஜென்ரேஷன் சேஞ்ச் வந்து நமக்கு வந்து 4 வாட்டி நடந்திருக்கு. அதாவது இப்போ வந்து 2005 வந்து ஸ்விஃப்ட் லான்ச் ஆயிருக்கு, அப்புறம் வந்து 2011 வந்து திருப்பி லான்ச் ஜென்ரேஷன் 2 வந்திருக்கு. இப்போ வந்து சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2005 2008 வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்விஃப்ட் வந்து ரொம்ப ஹிட்டான மாடலுக்கு. வண்டி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியர் லுக்காக இருக்கும். இப்போ 2011 அப்புறம் நமக்கு 2018 இன்னொரு ஜென்ரேஷன் வந்திருக்கு. நமக்கு டீசல் இன்ஜின் பார்த்திங்கன்னா 1.3 லிட்டர் டீசல் இன்ஜின் இருக்குது, 1.2 லிட்டர் வந்து பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து 2021 வந்து புதுசாக வந்து டுவல் ஜெட் இன்ஜின் வருது. ஸோ வந்து இந்த இன்ஜினுக்கு அப்புறமா நமக்கு ஒரு இன்ஜினும் கிடச்சிருக்குது. இப்போ பவர் அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே சேம் தான் இருக்கும். நமக்கு இப்போ வர இன்ஜினில் மட்டும் ஒரு 6 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குது டார்க்கு. இப்போ வந்து இந்த இன்ஜின் இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நான் டிரைவிங்லாம் கற்றுக்கிட்டது ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ 2009 எலக்ஸ்ஐ மாடல் இது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு வண்டி வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அதாவது ரெண்டு ஜென்ரேஷனுக்கு வந்து மேஜர் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். செக்மெண்ட்ஸில் டிரைவ் வந்து இந்த வண்டி பண்ணி காட்டிடுறேன். அதாவது 2020 மாடலில் இப்போ வந்து பெட்ரோல் தான் வருது. இப்போ 2018 அப்புறம் வந்து டீசல் இருந்துச்சு, பட் வந்து இந்த வண்டி வாங்கும் போது வந்து நமக்கு வந்து பெட்ரோல் தான் வருது உள்ள. 1.2 லிட்டர் பெட்ரோல் தான், 5 ஸ்பீட் AMT 5 ஸ்பீட் மேனுவல் இது. ஸோ இந்த வீடியோ செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்டீரியர் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டையும் ஒரு கம்பாரிசன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா 2011 வந்த மாடல் வந்து நமக்கு வந்து அவ்வளோ சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் தான் வந்து பேஞ்ச சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டுக்கும் ஒரு கம்பாரிசனை பார்த்தோன்னா வந்து நமக்கு ஜென்ரேஷன் சேஞ்சில் வந்து வண்டி வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும். ரெண்டுமே ஸ்போர்ட்டர் லுக்காக இருக்கும், பட் வந்து இது வந்து கொஞ்சம் ஹூட் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்ல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லாட் கிரில்ஸ் மாதிரி வரும். ஸோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. சுசுகிக்கான பேஜிங் வந்துடும் சென்டரில். இங்கே வந்து நமக்கு வந்து ஹாலஜன் லைட்ஸ் தான் வருது, பட் அந்த செட்டப் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க இந்த ஓனர். ஃபாக் லைட்ஸ் வந்து இந்த மாடலில் இந்த ZXI தான் வரும். ஸோ 2020 ZXI வந்து நமக்கு வந்து ஃபாக் லைட்ஸ் வரும். இதில் வந்து அவங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. ஹவுசிங்கும் நல்லாயிருக்கு. ஸோ ஒயிட் அண்ட் பிளாக்னால காம்பினேஷன் நல்லாயிருக்கு. இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டோம்னா நமக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட்ல வந்து ஹனிகோம் மெஷ் மாதிரி வந்துடும். ஸோ சுசுகிக்கான பேஜிங் சென்டரில் வருது. ஸோ ஃபுல்லாக பிளாக் தான் ஃபினிஷும். இது ஹூடுக்கு வந்து ஹூட் லைன்ஸ் வந்து கொஞ்சம் எவிடென்ட்டாக தெரியுது. இங்கே ஃபுல்லாகவே ஹாலஜன் லைட்ஸ் தான். இங்கே இங்கே ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து இது போட்டிருக்காங்க, ஃபாக் லைட் மிஸ்ஸிங். ஸோ எலக்ஸ்ஐல வந்து ஃபாக் போடலங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில். இங்கே இந்த டோயிங் ஹூப் ஃப்ரண்ட்டில் வருது. இங்கே வந்து ரேடியேட்டர் ஸ்பேஸ் எல்லாமே கிடைக்குது. ஃபுல்லாக கிரே அண்ட் பிளாக்ல வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு வைப்பர் வந்து மேலே போயிடுச்சு, அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. ஸோ வந்து ரெண்டு வண்டியுமே நல்லா ஸ்போர்ட்டி லுக்காக தான் இருக்குது. இப்போ இன்ஜின் பார்த்தோம் நமக்கு வந்து ரெண்டுமே வந்து சேம் இன்ஜின் தான். அதாவது 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இது வந்து ஒரு 5 ஸ்பீட் AMT சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ரெண்டுத்துலேயும் வந்து நமக்கு வந்து 4 சிலிண்டர்ஸ் 4 வால்வ்ஸ் டிவாக்ஸ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 81 பிரேக் ஹவர்ஸ் பவர் அண்ட் 130 நியூட்டன் மீட்டர் சொட்டாக் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இப்போ இருக்க டுவல் ஜெட் இன்ஜின்லேருந்து நமக்கு வந்து 118 நியூட்டன் மீட்டர் சொட்டாக் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் இன்ஜின் தான், மோரஸ் ஹவுசிங்குமே வந்து சேமாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில். இங்கே வந்து நமக்கு நல்லா பேக் ஆயிருக்கு. மேலே வந்து நமக்கு ஒரு கவர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஓப்பனில் தெரியுது ஒரு 4 வால்ஸ் இருக்குது அப்படின்னு நல்லா தெரியுது. இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜினுக்கு இன்சுலேஷன் கொடுத்துட்டாங்க, இது ஒரு நல்ல மூவ் தான். இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் கிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு ஒரு கிட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டேஷ் ப்ரூஃபாக போட்டிருக்காங்க. அந்த சைடு வந்து கிளாடிங் டைப்பில் வந்து ஒரு பீஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது பிளாக் அண்ட் அந்த ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் மாதிரி போகுது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் இது ரெண்டு கூட தான் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டென்ட் ஓட்டிருக்காங்க இங்கே. ஸோ ரூஃப் வந்து நமக்கு வந்து சிங்கிள் கலர் தான், அந்த ஒயிட்டில் வந்துருது ஃபுல்லாக. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் வரதும் இல்லை. இப்போ டயர் செக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து 165 80 R14 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து R14 தான் கிடைக்குது நமக்கு. ஸோ மைலேஜ் கன்சர்னில் வந்து நமக்கு R14 தான் கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ ZXI ZXI Plus ட்ரிம்ஸில் போனோம்னா நமக்கு வந்து நமக்கு R15 கிடைக்கும். ஸ்பேர் வந்து இதில் வந்து R14 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டயர் ப்ரொஃபைல் வந்து மைலேஜ் கன்சர்னில் கொடுத்துருக்காங்க. இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓவர்வியம் வந்து நமக்கு வந்து பாடி கலரில் ஃபினிஷ் ஆயிருக்கு, ஒயிட்டில் ஃபினிஷ் ஆயிருக்கு. பிளிங்கருமே கொடுத்துட்டாங்க. நமக்கு இங்கே டோர் ஹேண்டில் வந்து ஒயிட்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இங்கே மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோர் ஹேண்டில் வந்து இங்கே இங்கே எம்பெட் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து சி பில்லருக்குள்ளே வருது. ஸோ அந்த வண்டியில் வந்து நமக்கு வந்து இங்கே டோர் ஹேண்டில் வந்து இங்கே நார்மல் டைப்பில் தான் இருக்கும். இப்போ லென்த் பார்த்தோம் நமக்கு வந்து 3.8 மீட்டர்ஸ் வருது, வித் ஒரு 1.8 மீட்டர்ஸ் வருது, ஹைட் ஒரு 1.5 மீட்டர்ஸ் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 163 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2.4 மீட்டர்ஸ் வருது. அதாவது வீல் பேஸ் மட்டும் நமக்கு வந்து அந்த ஜென்ரேஷன்லேருந்து இங்கே வந்து அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ வந்து கேபின் ஸ்பேஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும், அதுக்காக தான் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இப்போ வண்டியோட கீ பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே சிம்பிளாக இருக்குது, இது லாக் அண்ட் அன்லாக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் கீ தான் இது. இப்போ டோர் பாக்கெட்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 1 லிட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே ஓவர்வியம்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து ஹேண்டில் மட்டும் இந்த க்ரோமில் ஃபினிஷ் ஆயிருக்கு. இங்கே வந்து டிரைவர் சீட் கண்ட்ரோல் மட்டும் ஆட்டோ டச்சில் இருக்குது, ஆட்டோ டவுனில் இருக்குது, ஆட்டோ டவுன் மட்டும் இருக்காவும். மற்றெல்லாம் வந்து பவர் விண்டோ ஃபங்க்ஷன் வந்து நார்மல் தான். அங்கே ஒரு சாஃப்ட் டச் மெட்டல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் வந்து ஃபுல் டோர் பாக்கெட் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக்ல ஃபினிஷ் ஆயிருக்கு. இப்போ ஸ்கஃப் பிளேட் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. இது நைட்டில் க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து நமக்கு மேலே வந்து ஃபாக் லைட்கான பட்டன் இருக்குது. அப்புறம் ஹெட்லாம்ப் லெவலில் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க.
இப்போ சுசுக்கி ஸ்விஃப்ட் 2020 BS6 வந்து நம்ம இன்டீரியர் வந்துட்டோம். ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜர் சேஞ்சஸ் தானே, டேஷ் வந்து நல்லா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த வண்டியில் பார்த்தா நமக்கு டேஷ் வந்து கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கும். இப்போ ஸ்டேரிங் பார்த்தோம்னா நமக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து நமக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் வருது, கீழே வந்து நமக்கு கால் பிக் பண்ணுற ஃபங்க்ஷன், ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து பிளேனாக தான் இருக்குது. ஸோ வந்து ZXI ப்ளஸ் ட்ரிமில் வந்து நமக்கு வந்து இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வருது இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்விஃப்ட்டில். இப்போ கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெண்டு பாக்கெட் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ லெஃப்ட்டில் வந்து ஆர்பிஎம் மீட்டர் வருது, ரைட்டில் வந்து ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துட்டாங்க. சென்டரில் வந்து ஒரு குட்டி டிஸ்பிளே மாதிரி இருக்குது. ஸோ எம்ஐடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து இந்த கியர் இண்டிகேட்டர், ஃபியூவல் இண்டிகேட்டர், அப்புறம் அந்த டெம்பரேச்சர் கேஜ் எல்லாமே இருக்குது. மேலே வந்து நமக்கு சீட் பெல்ட் வார்னிங், அப்புறம் அந்த ஹேண்ட் பிரேக் அலர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளஸ்டர் வந்து நீட்டாக இருக்குது, ரெண்டு பாக்கெட்ஸ் மாதிரி இருக்குது நல்லா. இப்போ இங்கே நமக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோம்னா வந்து இது வந்து நார்மல் சிஸ்டம் தான். ஸோ ஸ்மார்ட் ப்ளே வரல, இங்கே வந்து ZXI அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து அதெல்லாம் கிடைக்குது. இது வந்து ஒரு நார்மல் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இதில் கீழே வந்து நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வருது, இதில் வந்து சிங்கிள் ஜோன் தான் இது. ஸோ இது பட்டன்ஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்குது. கீழே ஒரு 12 வோல்ட் சாக்கெட், அப்புறம் USB ஆக்ஸ் எல்லாமே கனெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ட்வின் கப் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ஸ்பீட் மேனுவல் AMT டிரான்ஸ்மிஷனுக்கான கியர் லிவர் இது. ஸோ இதில் வந்து நம்ம மேனுவல் கண்ட்ரோல் எடுத்து ஓட்டலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் தான் பேசிக்காக AMTயில் வந்து நமக்கு வந்து இப்போ ஓவர் டேக் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து மேனுவல் ஃபங்க்ஷன் எடுத்து ஓட்டணும்னா நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டிரைவில் அது பார்த்துடலாம். இப்போ எங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு ஃபினிஷ் இருக்குது. இங்கே வந்து நமக்கு பென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சர்க்கிளில் இருக்குது, இங்கே சென்டரில் சைடில் வந்து ஸ்குவாரியாக இருக்குது. மேலே எல்லாமே ஹார்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்ட் டச்சாக தான் இருக்குது. இப்போ க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு டீசன்ட் ஸ்டோரேஜோட தான் இருக்குது. இங்கேயுமே நல்ல ஹார்ட் டச்சாக தான் இருக்குது. ஸோ டச் எல்லாமே சுத்தமாக ஹார்டாக தான் இருக்குது. மேலே வைசர் பார்த்தோம் நமக்கு இங்கே டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து மிரர் இருக்குது, வேனிட்டி மிரர் இருக்குது. இப்போ லைட் பார்த்தோம்னா நமக்கு வந்து சென்டர் போர்ஷனில் இருக்குது. ஸோ லைட்டுமே அந்த ஹேலஜன் லைட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு இந்த கேபின் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பிளாக் ஃபினிஷாக இருக்குது. இங்கே மட்டும் ஒரு கிரே டச் வருது. ஸோ இங்கே சீட் கவர்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. இந்த டச்சு மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ பழைய ஜென்ரேஷன் மாதிரி இதுவும் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் மாற்றிருக்கலாம். இப்போ ரியர் டோர் கிட்ட பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த டோர் வந்து ஃபுல்லாக பிளாக்ல தான் ஃபினிஷ் ஆயிருக்கு. அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் இல்லை, ஃபுல்லாகவே ஹார்ட் டச் மெட்டீரியல் தான் இருக்குது. நமக்கு இங்கே க்ரோம் ஹேண்டில் கொடுத்துட்டாங்க, பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் வருது. ஸோ டோர் பாக்கெட்டில் வந்து ஒரு சின்ன பாட்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் செகண்ட் ரோவில் இருக்கேன். இங்கே வந்து எனக்கு ஹெட் ரூம் எனஃபாக இருக்குது, லெக் ரூமும் எனஃபாக இருக்குது, டை சப்போர்ட் ஓகேவாக இருக்குது. இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஹம்ப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ மூணு பேருக்கு வரக்கும் கஷ்டம். இங்கே வந்து நமக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து இந்த சீட்டோடே வந்து சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே லைட்டு மிஸ் ஆகுது எனக்கு, வென்ட் இல்லை. அதே போல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆம்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம், அதே போல் வென்ட் கொடுத்துருக்கலாம். இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேபின் நல்லாயிருக்கு, ஃபுல்லாக வந்து சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பிளாக்காக இருக்குது ஃபுல்லாக. இப்போ ரியர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து பேஜிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்விஃப்ட் LXIக்கான பேஜிங் இங்கே இருக்குது, சுசுக்கிக்கான லோகோ இங்கே இருக்குது, மாருதி சுசுக்கி பேஜிங்லாம் இருக்குது. ஸோ வந்து பேஜ் இங்கே பேஜிங் அதிகமாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்விஃப்ட்கான பேஜிங் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஸோ VXI ட்ரிம் இது, VXI AMT. ஸோ அந்த ட்ரிம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ சிம்பிளாக கொடுத்துட்டாங்க பேஜிங். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்பாய்லர் வந்து பாடியிலேயோட ஃபினிஷ் ஆயிருக்கு, ஸ்டாப் லைட்டுமே உள்ளே எம்பட் பண்ணிட்டாங்க, டிஃபோகர் லைன் இல்லை. ஸோ டிண்ட் மட்டும் ஓட்டிருக்காங்க. இந்த இதில் பார்த்தா நமக்கு வந்து ஸ்பாய்லர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து டிஃபாகர் லைன் ரன் ஆகல, வைப்பரும் இல்லை. ஸோ வைப்பர் வந்து நமக்கு இந்த ZXI ட்ரிமில் தான் வருது. ஸோ வந்து பேக் ப்ரொஃபைல் பார்த்தா நமக்கு வந்து இந்த கொஞ்சம் வந்து கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகிருக்கு. இங்கே வெளியே வந்து ஒரு லைன் மட்டும் எக்ஸ்டீரியர் வர மாதிரி இருக்குது. இங்கே இப்போ லைட் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டாப் லைட் மட்டும் எல்இடியில் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து மேலே கார்டு மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ பிளாக் கலரில் ஃபினிஷாக இருக்குது. ஸோ மற்ற லைட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஹாலஜன் லைட்ஸ் தான். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஹாலஜன் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ பல்ப்ஸ் எல்லாமே விசிபிளாகவே தெரியுது. ஆஃப்டர் மார்க்கெட் கிட்ட வந்து ரெண்டுத்துலேயுமே போட்டிருக்கோம். ஸோ வந்து இங்கே வந்து நமக்கு க்ரோமில் ஃபினிஷாக இருக்குது. இங்கே வந்து ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. ஸோ கேமரா வரல, கேமரா வந்து நமக்கு ZXI ப்ளஸ் ட்ரிமில் தான் வருது. இப்போ பூத் ஸ்பேஸ் பார்த்தோம் வந்து ரெண்டு வண்டியுமே சேம் தான். ஸோ ஜென்ரேஷன் சேஞ்சில் வந்து 269 liters தான் கொடுத்துருக்காங்க, சேமாக நல்லா வைடாக இருக்குது. ஸோ லோடிங்கில் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது, லக்கேஜ் லோட் பண்ணுறது லைட்டாக கஷ்டமாக இருக்கும். பார்சல் செல்ஃப் கொடுத்துட்டாங்க இங்கே. ஸோ இங்கே இந்த ஸ்பேர் டயர் வந்து நமக்கு வந்து R14 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே இருக்குது. இப்போ வந்து ஜென்ரேஷன் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த வண்டி வந்து 2 stars தான் வாங்கியிருக்கு குளோபல் என் கேப்பில் வந்து. ஸோ வந்து மாறுதி வந்து சேஃப்டி கன்சர்ன் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சிபிடி வந்து காமனாக கொடுத்துருக்காங்க, ESC கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2009 பார்த்தீங்கன்னா லோ ரென்ஸில் வந்து நமக்கு வந்து ஏபிஎஸ் சிபிடி தான் கிடைக்காது. ஸோ ஏர் பேக்ஸுமே இல்லை இந்த வண்டியில். இங்கே வந்து நமக்கு டியூல் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் சிபிடி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் வந்து பில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்டெக் பி பிளாட்ஃபார்ம் வந்து பில் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. ஸோ வந்து கர்வ் வெயிட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 100 kgs வந்து இந்த வண்டியோட இந்த வண்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஹை ஒரு ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் வந்து பில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து சேஃப்டி வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணாங்கன்னா வந்து இன்னும் கூட வந்து நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். ஸோ இப்போ டிரைவ் வந்து நான் வந்து இந்த வண்டி தான் ஓட்ட போகிறேன். ஸோ ஸ்விஃப்ட் VXI AMT இந்த வண்டி தான் ஓட்ட போகிறேன். இதில் வந்து நான் டிரைவ் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சொல்லிடுறேன், AMT எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ வாங்க டிரைவுக்கு போயிடலாம். இப்போ நம்ம டிரைவிங் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஓட்டுற வண்டி பார்த்தீங்கன்னா சுசுக்கி ஸ்விஃப்ட் 2020 BS6 இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஜின் இருக்குன்னு சொல்லியிருந்தா 2021 வந்து மல்டிஜெட் இன்ஜின் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு 1.2 liter பெட்ரோல் இன்ஜின். இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் வந்து ஒரு 82 brake horsepower அண்ட்
130 km/h டாக் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு ஏஎம்டி வண்டி. ஸோ ஏஎம்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5-speed ஏஎம்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியர் பாக்ஸு, ஸோ இப்போ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நமக்கு 2020 நவம்பரில் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து லான்ச் ஆகிற முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஸோ டீசல் இன்ஜின்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ வர வண்டியில் வந்து நமக்கு வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிடுமே எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ கீழே வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க, அதை ப்ளூ கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வண்டிக்கு பிரேக்கிங் பார்த்தோம், நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கும் பேக்கில் வந்து ட்ரம்மும் வருது. ஸோ பிரேக்கிங் வந்து இருக்குது, ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இப்போ சிட்டி ட்ரைவுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. பட் அந்த எண்டில் போய் தான் அடிக்குது, ஃபுல்லாக நம்ம ஷார்ப்பாக அடித்தா நிற்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் எண்டில் அடித்தா தான் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து பற்றி பேசிடலாம். இப்போ வந்து நமக்கு 4th gear இருக்குது. ஸோ அந்த நார்மலாக க்ரூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஒரு 40-45 கிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ 4 இண்டிகேட் பண்ணுறது. இப்போ வந்து மேனுவல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் நமக்கு. ஸோ மேனுவல் கண்ட்ரோல் வந்து இந்த நம்ம அந்த ஓவர்டேக் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ போட்டோன்னா அதுக்கு வந்து மைலேஜ் வந்து அடி வாங்கிடும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் லேகியான கியர் பாக்ஸ் தான் பேசிக்காகவே. ஸோ வந்து ஸ்விஃப்டில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேகியாக இருக்குது, அதனால் மைலேஜ் கொஞ்சம் அடி வாங்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மைலேஜ் எக்ஸ்பெக்டட் மைலேஜ் அவங்க கிளைம் மைலேஜ் வந்து 20 கிட்டே கிளைம் பண்ணியிருக்காங்க ஏஆர்ஏ. பட் வந்து நமக்கு கிடைக்கிற மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அரௌண்டு 14 or 15 கிடைக்கலாம். ஸோ இன்னும் ரேஷாக ஓட்டோன்னா நமக்கு வந்து அது கீழே அடி வாங்கலாம் மேபி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சில் இந்த மாதிரி லாங் போகும்போது வேணால் எதிர்பார்க்கலாம், ஒரு 15 or 16 எதிர்பார்க்கலாம். இப்போ மாருதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டர்போ இன்ஜின்ஸ் இல்லை. ஸோ நார்மலாக நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, அதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ டீசல் இன்ஜின்ஸ் வந்து 1.3 லிட்டர்லேருந்து இருந்துச்சு, அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டார்க் இருக்கும் நமக்கு ஜென்ரலாக பார்க்குற மாதிரி. ஸோ மைலேஜுமே அதில் அதிகமாக வருது. ஸோ 18 அப்புறம் வந்து அந்த டீசல் இன்ஜின் இருந்திருக்கு. பட் இந்த வண்டி வாங்கும் போது வந்து அந்த டைமில் வந்து பெட்ரோல் இன்ஜின் ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ பேசிக்ஸ் நாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெச்சில் வந்து நான் ஒரு மேனுவல் கண்ட்ரோல்ஸ்னு எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ மேனுவல் வந்துட்டேன், மேனுவல் 2 மேனுவல் வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு மேனுவல் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த வண்டியிலேருந்து கார்னரிங் இஎஸ்சி கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மேனுவல் கண்ட்ரோல் தான் எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ ஒரு மேனுவல் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது இந்த மோட் ப்ரிஃபர் பண்ணி ஓட்டலாம். இப்போ ப்ரைஸிங் பார்த்தோன்னா நமக்கு வந்து எக்ஷோரம் ப்ரைஸ் வந்து ஒரு 5.8 lakhs ஆரம்பிக்குது இந்த வண்டி. ஸோ ஆரம்பிச்சு 9.5 lakhs முடியும். ஸோ ஆன் ரோடு வந்து 9.5 lakhs முடிஞ்சிடும், ZXI ப்ளஸ் ட்ரிம் நான் சொல்கிறது. ஸோ மாருதி பேசிக்காக எதுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் காஸ்ட் தான். ஸோ வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். அது போல் வந்து இப்போ அந்த இன்ஜின் பே பார்த்துருப்போம். ஸோ இன்ஜின் பேயில் வந்து லோக்கல் மெக்கானிக் எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸோ அதுக்காக நம்ம ரீசேல் வேல்யூவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இப்போ ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவும் மாருதிக்கு போகிறாங்க எல்லாருமே. சஸ்பென்ஷன் கொஞ்சம் மீடியம் சைடில் தான் இருக்குது, ப்ளஸ் நம்ம இப்போது சாஃப்ட் ரோட்ஸில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் வெயிட் தான். ஸ்டேரிங் வெயிட் வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது இந்த வண்டியில். ஸோ டெட் ஸ்பாட்டுங்கிறது இல்லை. ஸோ ஜென்ரல் க்ரூசிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அதாவது இப்போ 4D போயிட்டுருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் ஸ்லோ டவுன் பண்ணோன்னே 3D வந்துருச்சு. ஸோ அந்த ஆர் டைமுக்கு தகுந்த மாதிரி போகுது. கொஞ்சம் வேகமாக மிதிக்கும் போது தான் ப்ராப்ளம். அதாவது இப்போ மைலேஜ் வந்து நம்ம வேகமாக மிதிக்கும் போது தான் ப்ராப்ளம் ஆக போகுது. ஸோ அதை மற்றபடி நம்ம நார்மலாக ஓட்டும் போது வந்து நமக்கு மைலேஜ் வந்து கரெக்டாக கிடைக்கும், ஒரு 14-15 கரெக்டாக கிடச்சிரும். இப்போ ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ் ஓகே, சஸ்பென்ஷன் பிரேக்கிங் பிரேக்கிங் திருப்பி அந்த இதில் பார்த்துடலாம். அந்த மாதிரி தான் பிரேக்கிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அடிக்கலை இது வரைக்கும். ஸோ கிட்ட போய் நல்லா ப்ரெஸ் பண்ணும் போது தான் அடிக்குது. இப்போ என்ன வேறையும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ZXI வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது VXI-ல பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவுட்டேட் தான். அதாவது நார்மல் ப்ளூடூத் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளேன் வரல. ஸோ மாருதியில் பேசிக்காக வந்து ஸ்மார்ட் பிளேன் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம இந்த ப்ரீஸால் பார்த்துருப்போம். ஸ்டேரிங் வந்து இந்த ஒன் ஹேண்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அது மாதிரி தான். ஸோ அது ஒரு விரலில் திருப்ப முடியாது, பட் இந்த ஒன் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவர் பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ காம்படிட்டர்ஸ் பார்த்தோன்னா இந்த வண்டிக்கு வந்து நமக்கு வந்து இப்போ டேரக்ட் காம்படிஷன் போக வந்து 2005 ஆரம்பித்தோம் பார்த்தோன்னா காம்படிஷன் டேரக்ட் வந்து I10 வந்து காம்படிஷனுக்கு வரும். இப்போ காம்படிஷன் வந்து கிராண்ட் I10 நியாஸ் வந்து காம்படிஷனுக்கு வரும், ஃபோர்ட் ஃபிகோ வரும், டாடா டேக் வரும். ஸோ இந்த செக்மெண்ட் ஒரு B-segment. ஸோ என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் வந்து கொஞ்சம் ஒரு நார்மல் ரேட்டில் இருக்குது. அதாவது ஒரு 8 lakhs வந்து நம்ம ஒரு கரெக்டான வேரியண்ட்டை சூஸ் பண்ணி எடுத்துடலாம் ஸ்விஃப்ட் போனோன்னா. இப்போ நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன கார் ரிவ்யூ பண்ணோம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் see you, bye.